திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரிக்கு இது 3வது முறையாக வருகிறேன். மிகுந்த மகிழ்ச்சியும் என்னுடைய தோழியருடன் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷமாக இருக்கிறது. 3 பேரும் நாங்கள் 3 பேரும் பெண் எழுத்தாளர்கள் அப்படின்ற தலைப்பில் வந்திருக்கோம். எங்களுடைய சூழலிருந்து நாங்கள் பேச வந்திருக்கோம். அது எப்படி பெண் எழுத்தாகவும் பெண் எழுத்தாளர்களாகவும் பகுத்து நாங்கள் பேசலான்னு தான் இருக்கோம். இங்கே இருக்கிற இந்த பார்வையாளர்கள் ரொம்ப குறைவாக தெரிகிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஒருவேளை அரங்கத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், புத்தக அரங்கங்களில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் ஒரு 6 பேரில் 4 பேர் பள்ளிக்கூட ஆசிரியர்கள். பள்ளிக்கூட ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாசிப்பினுடைய அல்லது வாசிப்பின் போதாமையினுடைய அந்த கஷ்டம் இங்கே தெரியுது எனக்கு. ஒரு 17 வருடமாக அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எனக்கு அந்த வாசிப்பினுடைய குறைபாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அந்த வாசிப்பை எடுத்து செல்கிற ஒரு விஷயமாக தான் இந்த இலக்கிய திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப நல்லா ஒரு நல்ல காலம், வாசிப்புக்கான காலம் இப்படியான திருவிழாக்கள், இலக்கிய கூட்டங்கள், புத்தக கண்காட்சிகள் நம்மை கொண்டு சேர்க்கின்றதுன்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அப்போது வாசிப்புன்றது எங்கேருந்து வரணும் அப்படின்றத ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்தில் நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்ல இருக்கிறேன். ஒரு 1960களின் துவக்கத்தில் வெறும் 15 வயதுடைய ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டு மலையாள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார். 15 வயது தான் அந்த பெண்ணுக்கு. 7வது வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த அந்த பெண் மலையாளத்தில் கம்பராமாயணத்தை படிப்பாள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஒரு தமிழ் வார்த்தை கூட தெரியாத அந்த பெண் தன்னுடைய 5 வருட குடும்ப வாழ்க்கை மட்டுமே அவள் அனுபவித்தவள். அதற்குள் 3 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தையை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் 1வது வகுப்பு சேர்த்த போது தாயும் மகளுமாக அந்த எழுத்தை கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் எழுத்தை கற்றுக்கொண்டு அந்த குழந்தைகள் வளர வளர கதை சொல்கிறார்கள். முயலரசி கதை, பாம்பு மாணிக்கக்கல் திருடி போன வச்சுட்டு இருந்த கதைன்னு ஒவ்வொரு இரவும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதை சொல்வதற்காக அவர்கள் படிப்பார்கள். கணவனை இழந்த குழந்தைகளுக்கு மிகச்சிறிய வயசில் இருக்கிற அந்த குழந்தைகளை பார்த்துட்ருக்கிற அவளுடைய அந்த நோய்மையின் வேதனையை அவள் வாசிப்பில் கரைத்தாள். அந்த அம்மா வளர்த்த 2 பெண் பிள்ளைகள் தான் நானும் என் தங்கை சைலஜாவும். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறதுக்கு என் தாயின் வாசிப்பு தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சூழலேருந்து நான் பார்க்குறது, ஒரு வீட்டில் ஒரு பெண் வாசித்தால் அந்த குழந்தைகள் எல்லோருமே வாசிக்கிற ஒரு குணம், பழக்கம் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் கிடைச்ச எல்லா புத்தகத்தையும் வாசித்து எங்ககிட்ட கொடுப்பாங்க. நான்லாம் 3வது படிக்கும் போதுலேருந்து என்னென்ன புக்கு கிடைக்குமோ அம்மா படித்து முடிச்சோடனே என்கிட்ட கொடுத்துருவாங்க. விடுமுறை நாட்களில் இது போல் அல்ல என்றெல்லாம் எந்த விதமான காட்சி ஊடகம் அது இது எதுவுமே கிடையாது. ரேடியோ ஒன்று மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். அப்போ கிடைச்ச அந்த புத்தக வாசிப்பு என்பது எவ்வளோ பெரிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா நமக்கு அமைஞ்சதுங்கிறத நாங்கள் எங்களுடைய வயது ஒத்த எல்லோருமே அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அப்படி கிடைச்ச அந்த வாசிப்பு எங்கள் அம்மா இன்றைக்கி அவங்களுக்கு 73 வயது, அசடனிலிருந்து எல்லா இலக்கியத்தையும் அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு புத்தகம் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்களை தூண்டி எழுத வச்சுது. அப்படி எழுத வந்தபோது எங்களுடைய அம்மாவுடைய வாசிப்பையே நாங்கள் மாற்றி நவீன இலக்கியங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள மாற்றி விட்டுட்டு அதில் எனக்கு வந்து அப்படி வீட்டில் வந்து 2 மொழி தெரிஞ்சதுனால நான் ஒரு மலையாளத்தையும் தமிழையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்ததுனால அதை என்னோடய மொழிபெயர்ப்புன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மொழிபெயர்ப்புலையும் பார்த்துக்கிட்டா என்னுடைய படைப்புகள் எல்லாமே நான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிற படைப்புகள் எல்லாமே பெண் மனம் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். அதில் எனக்கு ஏன் தெரியல, ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மாமா மட்டும்தான் ஒரு ஆண் இருந்தார்.
அம்மா, அம்மாவுடைய அம்மா, அம்மாவுடைய பெரியம்மா, மாமா மனைவி, நாங்கள் முன்னிட்டு பெண்கள் சூழ்ந்த உலகம். அந்த பெண்கள் சூழ்ந்த உலகத்தில் எப்போதும் துன்பமும் துயரமும் ஒவ்வொரு வேதனைகளால் சூழ்ந்த ஒரு பெண் உலகம் அது. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். அதனாலேயே பெண் சார்ந்த விஷயங்களை எழுத வேண்டும் என்பதே என்னுடைய பெண்களுடைய வேதனைகளை எழுதுறதுன்றதை நான் எடுக்கல, மொழிபெயர்ப்புன்னு நான் எடுத்துட்டேன். இன்று வரைக்கும் நான் ஒரு மொழிபெயர்ப்பு மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த மொழிபெயர்ப்பினுடைய டோட்டலாக இத்தனை புக்கு நான் பண்ணியிருக்கிறதையும் பார்க்கும்போது உள்ளூர ஓடிக்கிட்டு இருக்கிறது பெண்கள், பெண்களின் துயர்கள், அதை வெளி அதை பற்றி எழுதுகின்ற மலையாள இலக்கியங்கள், அதைத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்திபராஜா சொன்னார், பால் சக்கரியான்னு சொன்னார். எனக்கு இங்கே நாங்கள் இது மூணு பேருமே நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பெண் எழுத்தாளர்கள், பெண் பற்றி எழுதுபவர்கள், அல்லது பெண்ணை எழுதுறதுக்கு பெண் தான் வேண்டுமா, ஆண் வேண்டுமா, ஆண் எழுதுவதும் பெண் எழுத்தா, இதெல்லாம் டிஸ்கஷன்ஸில் நான் எங்கள் கிட்ட போயிட்டு இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மொழிபெயர்த்த ஒரு கதை, இரண்டாம் குடியேற்றம் என்ற ஒரு கதை. பால் சக்கரியா என்ற மலையாளத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர் எழுதிய அந்த கதை ஆஷா மேத்யூ என்ற ஒரு பெண்ணை பற்றிய கதை. ஆஷா மேத்யூ என்ற எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்த பெண் தன் வீட்டில் ஒரு பிரச்சனையை மனோதத்துவ டாக்டர் மேத்யூ வெல்லூர் என்பவருக்கு ஒரு கடிதமாக எழுதுகிறாள். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு பெரிய குடும்பத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் அப்பா என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ஆங்கில இலக்கியமெல்லாம் படிக்க வச்சார், எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நான் வந்து ஒரு 22 வயது ஆகும்போது எம்ஏ படித்து முடித்த உடனே எங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. பண்ணு எல்லாமே சரின்னு நான் சம்மதிச்சிட்டேன். படித்து முடிச்சாச்சுன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் என்னை பொண்ணு பார்க்க வரணும்னு 2-3 பேர் வந்துட்டு போகிறாங்க. அதில் ஒரு இன்ஜினியர் இருந்தார், அடுத்ததாக ஒரு பேங்க் ஆஃபீஸர் இருந்தார். இப்படி ஒவ்வொருத்தராக வந்து வந்து என்னை பார்த்துட்டு போகிற அந்த நாட்களின் அந்த முடிவில், அந்த நாட்களின் அந்த இரவில் என் மனதில் எழுந்த சில கேள்விகளை நான் உங்களோடு கேட்கிறேன். அதாவது அந்த பொண்ணு கேட்குறா, என்னை வந்து பார்த்துட்டு போகிற அந்த ஆணுக்கு நான் இந்த கதையை, இந்த கதை எழுதப்பட்ட வருடம் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பா, இன்றைக்கி கதை இல்லை, இன்றைய சமுதாய பெண் ஆண்கான கதையே அல்ல நான் சொல்கிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த கதை இது. என்னை வந்து அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போகிறான். நான் எங்கே உட்காந்துருந்தேன், எங்கே உட்காந்து படிப்பேன், நான் என்னுடைய வீட்டுடைய சூழல் என்ன, எங்கள் வீட்டில் மிளகு எங்கே காய வைப்பார்கள், காப்பி கொட்டையை எங்கே காய வைப்பார்கள் என்றெல்லாம் பார்த்துட்டு போகிற அந்த ஆண், என் வீட்டை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஆணை, நான் அந்த வீட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு நாள் போய் அவங்க வீட்டில் வாழ வேண்டியிருக்கே, இது சரியா என்று என்னுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். ஏதோ ஒரு பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி 2 வரன் வந்து பார்த்துட்டு போன போதும் நான் வேண்டாம்னு மறுத்துட்டேன். ஒரு நாளில் நான் எங்கள் தாத்தா கிட்ட, பாட்டிக்கிட்ட, அம்மா கிட்டெல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, இதில் யாராவது ஒரு மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருந்தா, நான் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அப்படி ஒரு மாப்பிள்ளை நல்லா பிடிச்சிருந்தா நான் என்ன பண்ண போகிறேன், அவர்கள் வீட்டில் 1-3 மாதம் போய் தங்கப் போகிறேன், அவர்கள் வீட்டில் அவர்கள் எவ்வாறெல்லாம் சமையல் செய்வார்கள், அவர்கள் சட்னியை கடுகு போட்டு தாளிப்பாங்களா, வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்களா, பாத்ரூமை நல்லா ஃபினாயில் போட்டு கழுவுவாங்களா, எவ்வளவு கேள்விகள் தெரியுமா அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. அவர்கள் தங்களுடைய அடிப்பாவாடைகளை உள்பாவாடைகளை அழுக்கு போக தேய்ப்பார்களா, அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற பிச்சைக்காரர்களுக்கு மனமுகந்து பிச்சை இடுவார்களா, அவ்வாறு பிச்சையிடாவிட்டால் அந்த பாவம் என் குழந்தைகளை வந்து சேராதா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் 3 மாதம் இருந்து அந்த வீடெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அந்த நாளின் முடிவில் என் வீட்டில் எல்லோரும் என்னை பைத்தியக்கார விடுதியில் சேர்க்கப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் கேட்கறது தப்பா டாக்டர், எனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு அந்த கதை முடியுது. இந்த கதையை எழுதியவர் பால் சக்கரியா என்ற ஒரு ஆண் எழுத்தாளர். அவர் தன்னுடைய கதையை அந்த பெண் மனத்திலிருந்து தான் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு கதையை எழுதுறதுக்கு ஆண் பெண் என்ற பேதங்கள் தேவையில்லை என்பது அன்னைக்கு நான் மொழிபெயர்ப்பு செய்யும் போதே உணர்ந்தேன். அது
இரண்டாம் குடியேற்றக்காரியாக ஒரு வீட்டிலேருந்து பறித்து ஏதோ வேறொரு வீட்டுக்கு நட்டு வைக்க போகிற அந்த பொண்ணுடைய மன உணர்வில் இருந்து ஒரு ஆண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறதாவே உணர்றேன் நான். அப்போ ஆணின் உணர்வை எழுதுவதற்கு ஆண் தான், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இதுவரை கொண்டிருக்கின்ற கருத்தாகத்தான் நான் உணர்கிறேன். பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற ஒரு ஆண் அல்லது ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற பெண், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த எழுத்து அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அப்படி சல்மாவாகட்டும் அல்லது சுகிர்தாவாகட்டும் ரெண்டு பேருமே அவரவர்களுடைய சூழலிலிருந்து அவர்கள் தங்களுடைய பேச்சை தொடருவார்கள். இப்படி இந்த மொழிபெயர்ப்பு என்பது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முக்கிய முக்கியமாக சொல்ல வேண்டியது இதில் ஸ்பெஷலாக நான் இதை நான் அதிகப்படியான விஷயமாக நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு மொழிபெயர்ப்பு என்ற ஒரு இலக்கியம் இல்லை என்றால் இந்த உலக இலக்கியமே இல்லை, வறட்சியான ஒரு நிலைமை தான் இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்களை மட்டும் படிக்கிறேன், தமிழில் எழுதப்பட்ட தமிழில் வந்திருக்கிற நூல்களை மட்டும் நான் படித்தால் போதும் என்ற ஒரு ஒரு காலம் இருப்பின் எவ்வளவு பெரிய இலக்கிய வறட்சியை நாம் சந்தித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் நினச்சி பார்ப்பேன். அப்போ மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்பது எனக்கு அந்த வேறுபாடு தெரிஞ்சதில்லை. நான் வந்து தமிழின் பல்வேறு மொழிகளின் தமிழில் வந்திருக்கிற பிற மொழிகளின் பல்வேறு தொகுப்புகளை சின்ன வயசுலேருந்தே படித்து வந்தவ தான். படிப்பு நமக்கு எங்களுக்கெல்லாம் அது மட்டும்தான் தெரியும். இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஃபோன் அதெல்லாம் நம்ம காலத்தில் டிவியே இல்லை நமக்கெல்லாம், வெறும் ரேடியோ செய்திகள் மட்டும்தான், மீதி நேரமெல்லாம் வாசிப்பு தான். அந்த வாசிப்பு தான் இந்த இது இப்படியாக எழுத்துக்களர்களை பெண் அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா பெண் படைப்பாளிகளே இல்லை என்றிருந்தான். சங்க காலத்தில் ஒரு 44 பெண்கள் அதை விட அதிகமாக கூட இருந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு தொகுப்பு சொல்லக்கூடிய அளவில் ஒரு 44 பெண்கள்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கடுத்த காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக அந்த பக்தி இலக்கிய காலத்தில் ஆண்டாள் நாச்சியார் நம்ம இன்றைக்கும் அப்படியே பெருமையாக அவங்கள ஒருத்தர் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசிகிட்ருக்கோம். அதுக்கடுத்த காலமெல்லாம் வரவே இல்லையே, இடைப்பட்ட காலங்களெல்லாம் வரவே இல்லை. அப்புறம் தானே வருது நமக்குவே, அப்போவே தானே வருது அடுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி பதில் பகுதியில் பேசின குழந்தைங்க கூட கேட்ட கேள்விக்கு இங்கே உட்கார்ந்துருந்த சகோதரிகள்லாம் அருமையான பதில் சொன்னார்கள். நிஜமாகவே மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்க்குறோம்னா ஒரு விகடன் குமுதம் கூட படிக்க முடியாத தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி முடிக்கிறது தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசில் கல்யாணம் முடிஞ்சுது, இப்போ 15 வயசில் கல்யாணம் நடக்குது. 100 வருஷத்துக்கு பிறகு 15 வயசில் கல்யாணம் நடக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைங்க கல்யாணம் ஆகிருக்குது, எல்லாம் 9லேருந்து 12வது படிக்கிற குழந்தைங்க. நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, படிக்க சொல்ல வேண்டியது இருக்குது, புஸ்தகம் படிங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது, அந்த புத்தகங்களை படித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நிலைமையிலேருந்து நினச்சி பார்க்கும்போது எவ்வளவு தூரம் நாம் இன்னும் முன்னேறி போக வேண்டியது இருக்குதுன்னு தோணுது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. பாரதிதாசன் சொன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே சரியாகும், அந்த குடும்பமே நல்லா வரும். ஆக அந்த பெண் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அதை படிக்க வைக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இடத்துல தான் இப்போ அடுத்ததாக சல்மாவுடைய எழுத்துக்கள் ஒரு தனித்துவமான விஷயம். அவங்க ஒரு 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 தனியான அந்த குடும்பம், அவர்களுடைய குடும்பம் என்பது இன்னும் மேலே வராமல் படிக்க வராத ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து அவங்க எழுத வந்ததும் அதற்கு அவர்கள் பட்ட அந்த துயரங்களும் அவர்களுடைய கதைகளின் ஊடாக அது என்ன மாதிரி அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் பேசுவோம் நாங்கள் இப்படி. மேடம், இன்றைக்கும் விமன் ரைட்டர்ஸோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் 6 பேருமே வந்து சிறந்த படைப்பாளிகளாக அறியப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி டீச்சர்ஸாகவும் இருக்கீங்க. உங்ககிட்ட படிச்சிருக்கிற மாணவ மாணவிகள் எத்தனை பேர் வந்து பெண் எழுத்துக்கள்லையும் பெண் எழுத்தாளர்களாக உருவாகியிருக்காங்க? இதை ஏன் நான் இங்கே கேட்குறேன்னா, நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரூரல் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், படிக்கிறதுக்கே திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் படைப்பாளிகளாக உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு எப்படி ஒரு டாக்டர், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் தேவைப்படுறாங்களோ
அது மாதிரி படைப்பாளிகளும் அவசியமாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன முயற்சிகள் உங்கள் பள்ளிகளை முன்னெடுத்தீங்க உங்கள் மாணவர்களை வந்து ஒரு படைப்பாளிகளாக உருவாக்குறதுக்குன்றத எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். வணக்கம்மா. ரொம்ப வேதனையோட ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 1955 சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும், ஒரு சில வருடங்கள் தவிர. 1989 மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மொத்தமே 5 பெண்கள் தான் இதுவரைக்கும் 2 பிரிவிலிருந்தும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெண் எழுத்தாளர்கள். திலகவதி, லக்ஷ்மி, ராஜம் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ, அம்பை, 5 பேர் தான் இருக்கிறோம். 5 பேர் தான் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய எழுத்தும் இதுவுமா, இத்தனை வருஷம் சிறப்பான ஒரு இடத்துக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல காலையில் மத்தியானம் பேசும்போது பெண் எழுத்தாளர்கள் ரொம்ப லிஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. எந்த இடத்துல பார்த்தாலும் அப்படி தானே இருக்குது. எங்கே போனாலும் ஒரு 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 கூட்டம் நடத்துகிறோம்னா அதில் அமைப்பாக அமைந்திருக்கும்போது 8 பேர் ஆண்கள் இருப்பாங்க, 2 பேர் என்ன சொல்கிறது அவங்க இல்லாமல் இருந்தால் நல்லா இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 பேரை போட்டு வச்சுருப்போம். அப்படி தானே பெண்கள் வெளியே வர்றதே பெரிய பாடாக இருக்குது. நான் எழுதுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறேன் தெரியுங்களா? திருக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர், 5 மொழிபெயர்ப்பாளர்கள் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்குறோம். என் கணவர், என் குழந்தை, என்னுடைய தங்கை, தங்கையோட குழந்தை, எழுத்தும் வாசிப்பும் இருக்கிற அந்த குடும்பத்தில் நான் எழுத வர்றதுக்கு என்னென்ன சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு தெரியுங்களா? அவர் எழுதும்போது அவர் உட்காந்துருப்பார், காலையில் 6 மணிலேருந்து டீ கேட்கும்போதெல்லாம் டீ கொடுக்கணும், சாப்பாடு தயாராக வர வேண்டிய வேலையில் சாப்பாடு தயாராகி அங்கே நிற்கணும், நான் இது அத்தனையும் முடிக்கணும், வேலைக்கும் போகணும், அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரத்தில் உட்காந்து எழுதணும். அதனால தான் எனக்கு ஒரு 20 வருஷத்தில் 12 புக்கு தான் வந்திருக்கு. முழு நேரம் எழுத்தாளராக இருந்திருந்தால் ஒரு வேளை இன்னும் நிறைய எழுதியிருப்பேன், மொழிபெயர்த்திருப்பேன். ஒவ்வொருத்தரும் அந்த சிரமம், அதுவும் பெண்ணுக்கு இன்னும் சிரமம். அப்படியான சிரமங்கள் இருந்தால் நம்ம வைமுகோலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இவங்க சொல்கிற இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தா அந்த சிலபஸ்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, போன பழைய சிலபஸ், போன 4 வருடத்துக்கு முன்னால் இருந்த சிலபஸ் வரைக்கும் எந்த எழுத்தாளரை பற்றி நான் எந்த குழந்தைங்கிட்டே தமிழாசிரியர் தான் நான் சொன்னதே இல்லை, சொல்லவே முடிஞ்சது கிடையாது. ஆனால் இந்த சமீப காலத்தில் தான் நான் லிவிங் ஸ்மைல் வித்யாவை பற்றி சொல்கிறேன், நம்ம நர்த்தகி நடராஜ் பற்றி சொல்கிறேன், சுகிர்தாவுடைய கவிதைகளை வகுப்பறையில் சொல்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய இடத்துக்கே நாங்கள் 4 வருஷமாக தான் நான் வந்துட்டுருக்கேன், என்னால் முடியுது. அப்படி சொல்லும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. வெறும் மனப்பாடம் செய்து படிக்க வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாகத்தான் நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது தான் இப்படியான இலக்கியம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. என் குழந்தை வால்காவிலிருந்து கங்கை வரை புத்தகம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள், நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கிறேன். என் குழந்தை நகுலன் கவிதையை படிக்கிறாள் பாட புத்தகத்தில், அங்கிருந்து நான் தொடங்குகிறேன். நகுலன் கவிதை வேண்டும் என்று என் பின்னால் அலைந்த 2-3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இப்போது தான் அந்த புதிய பாடத்திட்டம், ஒரு 4 வருடமாக அந்த பாடத்திட்டம் இருக்கும்போது அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. இதை நான் வந்து எத்தனை பேரை உருவாக்குனீங்கன்னு ஒரு கேள்விக்கு நான் வந்து ஒரு தப்புக்கட்டான பதிலாக சொல்லலை, நிஜம் இதுவாகத்தான் இருக்கிறது. ரொம்ப அந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறதே பெரிய தப்புன்னு சொல்கிறாங்களே, யாரும் சொன்ன மாதிரி ஒழிச்சு மறைச்சு வச்சு படித்த சல்மா இருக்கிற மேடை இது. அடுத்து யாருக்கும் தெரியாமல் ராத்திரியில் ஒழிச்சு படித்த பொண்ணு அந்த பிள்ளை, அப்படி எழுத படிக்க வந்த ஒரு பெண் பிள்ளையோட மேடையில் தான் நான் உட்காந்து இதை பேசுகிறேன். பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு வரவேற்பதே தினமும் ஒரு கதையை கேட்குறேன். 1 மாதம் தான் ஆகிறது, ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியராக இருக்கிற 3,800 பெண் குழந்தைகள், 3,200 சோக கதைகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 9வது படிக்கிற பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு லாங் ஆப்சன்ஸ்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த குழந்தை என்ன லாங் ஆப்சன் பார்த்தா அந்த குழந்தை கல்யாணம் ஆகிட்டுருக்கு. டீச்சர், கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு வரலாமான்னு அந்த பொண்ணு கேட்குறா. அவளுக்கு நான் என்னத்தை படிக்க சொல்ல கொடுப்பேன்? முதல்ல அவளை ஸ்கூலுக்கு வர வச்சு படிக்க வைக்கணும்ல, பள்ளிக்கூட பாடத்தை கூட படிக்க வைக்க முடியாத நான் எவ்வளவு கையறணையில் நின்று கொண்டிருக்கேன்னு பாருங்கள். நம்ம சொன்ன நம்ம சமூக மாற்றம் 100 வருஷமாக அதுவோ இதுவோன்னெலாம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு, ஆனால் பெண்ணுக்கான படிப்பு அதுதான் நான் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக பார்க்குறேன். பெண்ணை வாசிக்க வைக்க வேண்டும், வாசித்து புரிய வைக்க வேண்டும், புரிந்த பிறகு தன் விடுதலையை குறித்து அவள் ஆலோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், யோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன்.
ஏன்னா அது ரொம்ப சிரமமானதா? எத்தனை படைப்பாளரை உருவாக்கியிருக்கீங்க நீங்கள் கேட்குறீங்களா? ஆனால் நான் ஒரு கவிஞராக இருக்கிறேன், ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன், ஒரு சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறேன். ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு, ஒரு பொருந்தி போக முடியல. ஒரு கவிஞராக நான் வகுப்பறையில் நுழையும் போது ஒரு ஆசிரியராக நான் தோற்று போகிறேன். ஒரு ஆசிரியராக இருக்கும்போது ஒரு கவிஞராக நான் தோற்று போயிடுறேன்ல. பசங்க மேலே வந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு இடமா தான் வந்து வகுப்பறைகள் இப்போவும் இருந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து ஒரு குட்டி ராஜா மாதிரி 60-70 பேர் இருக்கிற வகுப்பறையில் நமக்கு கீழே வந்து வேலை செய்கிற சேவகர் மாதிரி ஒரு அப்படி தான் இருக்க முடியுது. ஏன்னா அரசாங்கம் அப்படி தான் எங்களை வந்து வச்சிருக்குது. அவன் படிக்கணும், படிக்க 35 மார்க் எடுக்கணும், எடுக்கலைன்னா உனக்கு வந்து மெமோ தருவோம், உன்னை கேள்வி கேட்போம். படிப்பு படிப்பு படிப்பு. ஒரு 45 நிமிஷம் தான் வந்து ஒரு பாட வேலை உங்களுக்கு தெரியும். நூலகங்கள் இருக்குது ஆனால் நூலகர் கிடையாது, லைப்ரரி பீரியட் கிடையாது, மாரல் சயின்ஸ் பீரியட் கிடையாது, வேல்யூ எஜுகேஷன் பீரியட் கிடையாது. அப்படி இருந்தாலும் மற்ற சப்ஜெக்டில் டீச்சர்ஸ் போய் நடத்திடுவாங்க. அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் படைப்பாளரை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நாங்களும் வந்து லகான் கட்டின குதிரை மாதிரி 8 பீரியடை போயிட்டே இருக்கிறோம். ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கல்லூரி எஜுகேஷன் மாதிரி இல்லை. நீங்கள் கல்லூரியில் ஆசிரியர்கள் வந்து ஒரு 2 பாட வேலை 2 மணி நேரம் போகலாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் ஓய்வு நேரம். எங்களுக்கு அப்படி கிடையாது. காலைல 9 மணிக்கு போனால் 4:30 மணி வரைக்கும் வகுப்பு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு, வீட்டுக்கு வர 6-7 ஆகிடுது, வீட்டுக்கு வந்து திரும்பவும் ஸ்கூல் வேலை தான். அப்போ அதற்கான வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் வழங்குறது கிடையாது. நூலகன்றது ஒன்று இருக்கே தவிர அது சும்மா மரபீரோவில் பூட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் திறந்து வைங்க அப்படின்றாங்க. அப்போ எந்த ஆசிரியர் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நூலகரே இல்லாத வகுப்பறை பள்ளிக்கூடம் தான் நிறையா இருக்குது. அப்போ இவ்வளோ செலவு பண்ணுற அரசாங்கம் கணக்கெடுத்து உடனடியாக எந்தெந்த பள்ளியில் நூலகர் இல்லையோ அங்கே வந்து அதை வந்து போடணும். நம்ம வந்து இவ்வளோ இலக்கியத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோம், கல்விக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆனால் நூலகரே இல்லாத பள்ளிகள் தான் 90%, ஒரு 10% நூலகம் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து எந்த பீரியடில் போய் எந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறது? படைப்பு இலக்கியன்றது வெறுமனே உணர்வுகள் சார்ந்தது மட்டும் இல்லை, அது கற்பித்தல் சார்ந்ததும் தானே. படி வாசிக்கணும், அதுதானே. அதன் வழியாக தான் நம்ம படைப்புகளை வந்து அறிமுகப்படுத்தணும். அதற்கான வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தான். ஆனால் என்கிட்ட படித்த 2-3 பேர் வந்து கவிஞராக இருக்காங்க. நிலா ரசிகன், நிலா பிரியன் சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து என்கிட்ட 6வது படித்தார். இப்போ அவர் வந்து 2 கவிதை தொகுப்பு போட்டிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர், 2-3 பேர் வந்து படைப்பாளராக ஆயிருக்காங்க. தமிழ் ஆசிரியரும் நிறைய பேர் ஆயிருக்காங்க. அதை ஒன்று சொல்கிறாரு. உங்களுடைய வே ஆஃப் டீச்சிங், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய பர்சனாலிட்டி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காகவே நாங்கள் தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு டெட்டு அதெல்லாம் எழுதி நிறைய பேர் பிஜி டீச்சராகவும் இருக்காங்க, பிடி தமிழ் ஆசிரியராகவும் ஆயிருக்காங்க. எனக்கு வந்து என்னுடைய குழந்தைகளை படைப்பாளராக ஆக்குவதை விட ஒரு ஒரு ஆசிரியராக ஆக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க 2 விதையை ஏற்படுத்துவாங்கல்ல, அதுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியராக நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி தோழி. ஒரு விஷயம், அதே அவங்கள போலவே என் 12வது முடிச்சுட்டு ஒரு தம்பி வந்து டிஎஃப்டி படிக்கிறதுக்கு சென்னைக்கு நாங்கள் ஒரு சிபாரிசு பண்ணி சேர்த்து விட்டோம். ஒரு 10 வருஷம் கழித்து பரியரும் பெருமாளோட அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து நிற்கிறான். எனக்கு அது பெரிய சந்தோஷமாக படுதுமா.